யாருக்கும் வணக்கம். மணி 9 போது எல்லாம் பரபரப்பா இருப்பீங்க. யாருக்கும் வேற கடலை போட ஒரு பொண்ணு வேணும், ஜாமான்கள்லாம் போட ஒரு பை வேணும். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. மிகப்பெரிய பேச்சாளர் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் சாவி போட ஒரு ஸ்டேட் பேங்க் வேணும். படம் டைட்டில் நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ ஆனந்தராஜன் நான் பாராட்டணும், அப்போ நடிக்கலையே சொன்னேன். நல்ல தலை இப்படிலாம் வச்சா தான் இளம் தலைமுறையெல்லாம் தியேட்டருக்கு வருவாங்க. நான் அப்படி தான் ராஜாதிராஜ ராஜ குலத்துங்க ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர காத்தூர் ராஜகிருஷ்ண காமராஜன் 91 டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு நடிச்சிட்டு இருக்கேன். மணிவண்ணன் சார்ட்டு சொன்னேன், இந்த இதுக்காக சொல்கிறேன், இது ஓடுங்கிறதுக்கு. ஏய் பாப்பா இப்போ ஷார்ட் அடி அப்படின்னு போயிட்டு எக்கு தெரு மச்சான் ஏதோ போடாங்க கோபியில் சத்யராஜ் சாரும் தலைவா மாற்றி அப்படின்ட்டு 6 மாதம் கழிச்சு சத்யராஜ் சார் என்ற வந்து பாராட்டினாங்க. ஜெமினி சினிமாவில் விளம்பரம் கொடுத்துருந்தேன், எடுத்து முடித்து விளம்பரம் கொடுத்தோடனே அது ரஜினி சார் பசங்க இவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கெட்டு உட்காந்து அந்த பேரை யார் சரியாக சொல்கிறதுன்னு ஒரு 1.5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. எப்போ பேச வச்சியோ அப்பயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அது ஒரு 20 லட்சம் போட்டு தான் எடுத்தேன். அது 1 கோடிக்கு மேலே வசூல் வச்சு பெரிய ஓட்டம் ஓடிச்சு. அந்த மாதிரி இது அருமையான ஒரு பெயர். இங்கே பேசுகிறவங்கெல்லாம் அப்படி அப்படி அபீட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலான்னு இருந்தேன். வழக்கம் போல் ஹீரோ மேலே பதில் ராஜன் சார் போட்டுட்டு போயிடுறாங்க. அது பெரிய படம் இருக்காதுன்னா பெரிய படத்தானே பார்க்க வர்றாங்க மக்கள். சின்ன படத்துக்கு ஏன் வர்றான்? அதனால் கையில் காசு வச்சுக்கிட்டு வச்சு போவான். அப்பச்சியா இப்பயே சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்காப்புல எப்படா பீஸ்ட்டு வருன்ட்டு பித்தா பித்தா அதே இப்போ நம்ம எல்லாம் என்னப்பா அது பயங்கரமாக சில கார்த்திகேயன் அடுத்து சொத்தை வித்தாவது கொண்டு போய் வச்சு அந்த லிரிக்ஸ் அவர்கிட்ட தான் எழுத சொல்லணும் போல. அவ்வளோ அவன் பிஎஸ்சி பண்ணிகிட்ருக்கான். அவர் அங்கே அங்கே நம்ம எத்தியோப்பியா கென்யா அரேபியா இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து பல மொழிகள் எடுத்து கொண்டாந்து பாட்டு எழுதி பின்றாங்க. அவர் அநிருத்தம் பார்த்தா நல்லா தான் பண்ணியிருக்காரு. இவர் யுகேந்திரங்களா பண்ணியிருக்காரு. அநிருத்தம் வச்சு பார்த்தா ஏதோ மூர்த்தி அதெல்லாம் கீர்த்தி மூர்த்தி சிறிதனம் கீர்த்தி பரிசுங்கிற மாதிரி அநிருத்தன்னு ஒரு பேர் வச்சாலும் பாரட்டியானும் உருதுவேணி காலத்தில் பிறந்த ஒரு தேனியா பிண்டர். அது என்னன்னு தெரியலையே. அது மாதிரி பெரிய படம் எடுத்தால் தானே மக்கள் பார்க்க வர்றாங்க. அப்படிங்கிற நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னொன்று தயாரிப்பாளர் ராபின்சன் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க, இப்படி விளையாடுறோம் எல்லாம் பண்ணுறோம், வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இவனும் பண்ண மாட்டான், இவனும் தேட்டருக்கு வரமாட்டான், வர மாட்டேங்கிறான். ஏன் மக்கள்கிட்ட காசு இல்லை? ஏங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் பிடுங்குறேங்க, எல்லாத்தையும் உருவிடுதுங்க. புதுசு புதுசாக டேக்ஸ் போட்டு உருவுறோம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அப்படி இப்படி பல வியாபாரம் பண்ணுறவங்க சில பல பேர் வந்து படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, எல்லாமே செத்து போயிட்டாங்க, எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க. இவன் எடுப்பான், எடுக்க முடியலையே. மணி ஃப்ளோ இல்லை மக்கள்கிட்ட. ஏன் இந்த கொரோனா அது இது இப்படி சொல்லி நாசம் பண்ணுறாங்க. பொழப்பெல்லாம் நாரி போச்சு. யார்கிட்ட காசு இருக்குது? மணி ஃப்ளோ இருந்தால் தானே மக்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே படத்துக்கு வருவான். இல்லை யாராவது யோசிக்கிறீங்களா? காரணம் தான் தியேட்டருக்குள்ளே போனால் அப்படி கண்ணை வச்சு ஷூட் பண்ண போகிற மாதிரி இருக்கான், டெம்பரேச்சர் பார்க்குறானா, அப்புறம் ஊசி போட்டு சர்டிஃபிகேட் கொண்டா அப்போ தான் மால்குள்ளே விடுவேன். என்னங்க இது பைத்தியகாரத்தை இடம் கேட்கறது? எப்போ தண்ணி கொஞ்சம் கொடுப்பா. அப்புறம் இவங்களெல்லாம் சண்டை போடாமல் ஹீரோ ஏற்றிக்கிட்டார், ஹீரோ சாமியில் ஏற்றிக்கிட்டார், நீ குறை. இது என்ன இது? கவர்மெண்ட் சினிமாக்கார இப்போ இதை சொன்னார் விஜய் சார், ஐடி இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருந்து நிப்பாட்டி அப்படி ஷூட்டிங்கில் நிப்பாட்டி படப்பிடிப்பில் இருந்தவரை வண்டியில் கூட்டு வந்து பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ கொழுப்பு உங்களுக்கு? இது என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கேவலம் இது. இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது. யார் கேட்குறா? ப்ரொடியூசரில் யார் குரல் கொடுக்குற? எல்லாமே சேர்ந்து என்னடா நீ பண்ணுற? எப்படி நீ பண்ணலாம் பண்ணுறீங்கன்னா நிப்பா சாதாரணமாக காலையில் போய் பண்ணு. நடிச்சுக்கிட்டு இருக்கிறவரை கூட்டிகிட்டு வந்து பண்ணுறீங்கன்னா எவனாவது குரல் கொடுத்தீங்களா? கேள்வி கேட்டிங்களா? இல்லை நான் ஒருத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன தான் நேர்ந்து விட்டுருக்கு? விவேக் இருந்ததுக்கு சொன்னே ஊசி போட்டு சாப்பிடுச்சா இல்லை? அது வேற சத்தம் எத்தனையோ பசங்க சின்ன பசங்களுக்கு ஊசி போட்டு சாப்பிடிக்கிறாங்க. நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஏங்க எவ்வளோ கொடுமைங்க உக்ரைன்ல. அங்கே குண்டுமலம் புரிஞ்சிட்டு இருக்கு, அது பெரிய வாரம் ஆகக்கூடாது.
மணி ஃப்ளோ மக்கள்கிட்ட இல்லை. அது இந்த அரசாங்கம் பாலிசியை போட்டு எல்லாத்தையும் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஏதோ ஒருத்தர் ஃப்ரெண்டு 5 லட்சரூபா பேமெண்ட் வந்துச்சு போட்டாங்க பேங்க்கில். காலையில் போய் ஒருத்தருக்கு தரணும் எடுத்துகிட்டு வர போனால் 5 லட்சரூபா கேஷு விட்ரா பண்ணால் அதில் டிடிஎஸ் 2980 டிடெக்டட் ஃபார் கேஷ் விட்ராவல் பேங்க்கில். ஆனால் அவன் பணத்தை போட்டது கேஷாக எடுத்தால் 3000 ரூபாய் பேங்க் திருடுறான். அதனால் என்னங்க சிஸ்டம் இது? இந்த நாடாரிங்க வந்து நாசம் பண்ணிட்டு இருக்க, மக்களை வாழ விட மாட்டேங்கிறான். சினிமா எடுக்கிறவங்க நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும் தான். இந்த மாதிரி எல்லாம் மக்களை போட்டு சாவடிக்கிறத சூறையாடுறத நிப்பாட்டணும். எல்லாருமே சண்டை போடணும். யாரும் எனக்கு என்ன உட்காந்தா ஒன்றும் சினிமாவை காப்பாற்ற முடியாது. அதையும் நேரம் எடுத்துக்க விரும்பல. அழைத்தமைக்கு நன்றி. இந்த கடலை கூட ஒரு பொண்ணு வேணும், நல்லா ஓடும், கண்டிப்பாக ஓடும். வம்படியாக பண்ணுங்க, அடித்து தூள் கிளப்புங்க. ராபின்சன் எந்த நாள் எவனுக்கும் பயப்பட வேணாம். விளம்பரத்தை கொடுங்க, ஓடு, வர்றேன் வர்றேன், வராட்டி போகிறான். நீங்கள் சம்பாதிப்பீங்க, கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. புரியுதுங்களா? அந்த பொண்ணு நல்லா இருக்குது, கடலை போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கேயும் தானா இல்லை, நல்லா செலக்ட் பண்ணிக்காங்க, நல்லா எக்ஸ்பிரஷன், நல்லா நடிப்பு, அப்புறம் நல்ல ஒளிப்பதிவு வேலை நல்லா பண்ணியிருந்தார். அந்த யுகேந்திரனா பாடல் எழுதியவர், யுக பாரதி நல்லா எழுதியிருக்காங்க, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஆமாம், அதனால் மற்ற பணிகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும் வெளியில். அதனால் நான் கிளம்பி நன்றி வணக்கம் அழைத்து நினைக்கிறேன்.